ஆஸ்திரேலிய அரசாங்கத்தின் உதவியுடன் ஸ்கில்ஸ் ஃபார் இன்க்ளூசிவ் க்ரோத் நிகழ்ச்சி திட்டம் வழங்கும் சுப்ரீம் செஃப் போட்டி மட்டுமல்ல நாட்டுக்கு சிறந்ததொரு செய்திட்டமாகும் ரியாலிட்டி நிகழ்ச்சிகளின் மற்றொரு பக்கத்தை தேடி திருகோணமலை மட்டக்களப்பு அம்பாறை மற்றும் பொலனறுவை மாவட்டங்களை மையப்படுத்தி ஆரம்பிக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியை மக்கள் எல்லாருமே வந்து தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கீங்க பார்த்துட்டு இருக்கும்போது சில பேருக்கு வந்து தானும் இந்த நிகழ்ச்சியில் பங்குபற்றணும் ஒரு செஃப் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா ஒரு தாட்ஸ் கூட எல்லாருக்கும் வந்திருக்கும் ஓகே உங்களுக்கான வாய்ப்பு வந்து காத்துட்டு இருக்கும் பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட 4 டிஸ்ட்ரிக் பெட்டிக்லோ ட்ரிங்கோ அம்பாரப்புலன் அருவை இந்த 4 இடங்கள்லையும் போயிட்டு நம்ம ஆடிஷன் பண்ணி கிட்டத்தட்ட இப்போ வந்து 21 பேர் நல்லா சமைக்கக்கூடிய அந்த 21 பேருக்கும் வந்து போட்டிகள் கூட ஆரம்பிச்சிருச்சு அந்த போட்டிகளில் யார் வின் பண்ணுவா அப்படிங்கிறத தாண்டி நம்ம நிறைய விஷயங்கள் வந்து கண்டிப்பாக சொல்லி ஆகணும் இந்த நிகழ்ச்சிக்கு அதாவது சுப்ரீம் செஃப் சீசன் 2 இந்த நிகழ்ச்சி வந்து ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் வந்து மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணுறாங்க அதையும் தாண்டி எஸ்ஃபோஐஜி உடைய ப்ரோக்ராம் இது இப்போ நம்ம போட்டியாளர்கள் 21 பேர் இருக்காங்க அந்த 21 பேரில் யார் அடுத்த கட்டம் நகர்ந்து போவாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம தொடர்ச்சியாக தான் பார்க்கணும் அம்ரிதா கடந்த வாரம் எங்களுடைய நிகழ்ச்சி சுப்ரீம் செஃப் சீசன் 2 நிகழ்ச்சியை பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதாவது எங்களுடைய போட்டியாளர்கள் வந்து இப்போ 21 பேர் இருக்காங்க அந்த 21 பேருக்கும் வந்து என்விக்கு லெவல் 4 அந்த குவாலிஃபிகேஷன் கிடைக்கும் பட் இருந்தாலும் வந்து சுப்ரீம் செஃப் அப்படிங்கிற அந்த டைட்டில் வந்து ஒரு ஆளுக்கு தான் போய் சேரும் அது கண்டிப்பாக நம்ம ஒரு போட்டி நடத்தியாகணும் அந்த போட்டியினுடைய முதலாவது ஸ்டேஜாக கடந்த வாரம் முதலாவது போட்டி நடந்துச்சு அந்த முதலாவது போட்டியில் நல்லா சமைக்கக்கூடிய 3 பேரை நாங்கள் தெரிவு செஞ்சோம் அதையும் தாண்டி 3 பேரை வந்து நம்ம எலிமினேட் பண்ணோம் அதுக்கப்புறமா செஃப் ஜெராட் வந்து சொன்னார் இல்லை அவங்க வந்து நல்லா சமைக்கக்கூடியவங்க அவங்களுக்கு வந்து ஒரு ஒன் மோர் சான்ஸ் கொடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொன்னாங்க இப்போ போட்டியாளர்களுக்கு வந்து மியானி டெக்னிக்கல் இன்ஸ்டியூட்ல தான் அவங்களுக்கான ட்ரைனிங் பீரியட் நடந்துட்டு இருக்கு ஸோ போட்டியும் அங்கே தான் நடந்துட்டு இருக்கு பார்ப்போம் யார் சுப்ரீம் செஃப் டைட்டில் வின் பண்ணுவா அப்படின்னு இந்த வாரம் சுப்ரீம் செஃப் சீசன் 2ல என்ன போட்டி நடக்க போகுது அப்படின்னா சத்தியமாக எனக்கு இது வரைக்கும் எதுவுமே தெரியாது ஏன்னா எனக்கே இது வந்து சஸ்பென்ஸாக வச்சுருக்காங்க அண்ட் வந்து போட்டியாளர்களுக்கும் இது ஒரு மிகப்பெரிய சஸ்பென்ஸாக இருக்குது செஃப் கில்ட் ஆஃப் லங்காலேருந்து எங்களுடைய செஃப் ஜெராட் மெண்டிஸ் தான் அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாரு என்ன நடக்க போகுது அப்படின்னு அவர்கிட்டே கேட்டு பார்க்கலாம் செஃப் ஜெராட் சொல்லுங்கள் இன்றைக்கி என்ன நடக்க போகுது கடந்த வாரம் நீக்கப்பட்ட மூவரையும் இணைத்து அனைவருமே இன்று போட்டியில் கலந்து கொள்கிறார்கள் இன்று இவர்களுக்கான போட்டி சற்று வித்தியாசமானது அதாவது இன்று போட்டியிடும் போட்டியாளர்கள் 21 பேரில் அனைவருக்குமே ஹோட்டல் துறையில் பணியாற்ற வாய்ப்பு கிடைக்கும் என எதிர்பார்க்க முடியாது எனவே அவ்விதமான வாய்ப்புகள் கிடைக்காமல் அல்லது கொழும்பிலோ வேறு ஹோட்டல்களிலோ வேலைக்கு போக முடியாமல் தமது ஊரில் தங்கியிருப்போருக்காக நாங்கள் இந்த வாய்ப்பை உருவாக்கியிருப்போம் தற்காலத்தில் இந்த ஆன்லைன் பிஸ்னஸ் டேக்அவே டெலிவரி கான்செப்ட் என்பன பிரபலமாக இருக்கிறது இன்று இந்த 21 பேரையும் 3 குழுக்களாக பிரித்திருக்கிறோம் ஆர்டர் அண்ட் டெலிவரி சிஸ்டம் தான் இன்றைய போட்டி ஹாட் டாக் பன் ஹம்பர்கர் சாண்ட்விச் பிரெட் இவற்றில் ஏதாவது ஒன்றை யாரேனும் ஆர்டர் செய்வார்கள் உங்களுக்கு 45 நிமிடங்கள் தரப்படும் அந்த நேரத்துக்குள் நீங்கள் ஏற்றுக்கொண்ட ஆர்டரை செய்து முடித்து அவர்களிடம் கொண்டு போய் ஒப்படைக்க வேண்டும் இதுதான் உங்களுக்கான இன்றைய போட்டி இந்த மரக்கறி தோட்டத்தில் கத்தரிக்காய் வெண்டிக்காய் பயிற்றங்காய் இப்படி பல மரக்கறிகள் இருக்கின்றன இவற்றில் உங்களுக்கு தேவையானதை பறித்து கொண்டு போய் நீங்கள் சமைக்க ஆரம்பிக்கலாம் நல்லா சமைச்ச 3 பேருடைய பெயர் அண்ட் வந்து எலிமினேட் ஆன அந்த 3 பேருடைய பெயரும் நமக்கு கையில் இருக்கு அனுஷ்கா ராதிகா அசாம் முதலாவதா எலிமினேட் ஆகிற அந்த நபர் யார் அப்படின்னா சஃபான் ஜோசன் எஸ் மறுபடியும் உங்களுக்கு வந்து இந்த போட்டியில பங்கு பெற முடியும் ஏன்னா வந்து உங்க 3 பேருக்கு வந்து இன்னொரு சான்ஸ் கொடுத்துருக்காங்க டீமே பின்னால் பொறுப்பு தந்திருக்கு நான் இந்த டீமை முன்னோக்கி முதலாம் இடத்தை அடைவதற்காக நான் எடுத்து செல்வேன் சிறந்த முறையில் தயாரித்து சிறந்த முறையில் இது செஞ்சு எங்களோட டீமை நான் வெற்றி பெற செய்வதற்கு இன்றைய போட்டியில் நாங்கள் வெற்றி பெற வேண்டுமாயின் ஒரு குழுவாக இயங்க வேண்டும் நாங்கள்
மூணு பேர்ல எந்த டீம் லாஸ்டா வராங்களோ அந்த டீம்ல ஒரு ஆள எலிமினேட் பண்ண போறாங்க. அதனால என்ன நம்பி தந்த டீமை நான் தோக்காம ஃபர்ஸ்ட் அடிக்கிறதுக்கு நான் ட்ரை பண்ண போறேன். டுடே வி ஆர் தி வின்னர். எஸ். நான் செஃப் துசான் வர்ணக்குலசூரிய நீர்கொழும்பு மெம்பர் செஃப் கில்ட் ஆஃப் லங்கா. நான் செஃப் குமார அலவ மெம்பர் செஃப் கில்ட் ஆஃப் லங்கா. நான் செஃப் ரேணுகா பதுலையிலிருந்து மெம்பர் செஃப் கில்ட் ஆஃப் லங்கா. ஜெனரல் மெண்டிஸ் சேர்மன் செஃப் கில்ட் ஆஃப் லங்கா. இலங்கையின் சமையற்கலை துறையில் 42 வருட காலமாக பணியாற்றி கொண்டிருக்கும் நான் செஃப் ஜெரார்ட் மெண்டிஸ். இலங்கை எப்போதுமே சுற்றுலாத்துறையின் சொர்க்கபுரியாகும். அதிலும் நான் இப்போது நிற்கும் இந்த மட்டக்களப்பு விசேடமானது. கடல் கலப்பு, கடல் உணவுகள், கல்லடி பாலம், பாடு மீன்கள் என்பவை உலக பிரசித்தமானவை. எனவே உலகமே அசாதாரண சூழ்நிலைக்கு முகம் கொடுத்து கொண்டிருக்கும் இந்த நிலையில் மட்டக்களப்புக்கு வரலாம் என நான் நினைத்தேன். நான் வந்தது உங்களுக்காக. மட்டக்களப்பு கோட்டை ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ், மீன், இறால், நண்டு, கணவாய், படகு சவாரி, இவை எல்லாவற்றையும் சுற்றுலாத்துறையில் மேலும் மேம்படுத்த வேண்டும். இலங்கையை மீளக்கட்டி எழுப்ப சுற்றுலாத்துறை மிகவும் அவசியமானது. ஒரு செஃப்பாக நான் இந்த இடத்திற்கு வந்தது இதன் தனித்துவமான உணவு முறைகள், சுற்றுலா மையங்கள் என்பவற்றை உங்களுக்கு நினைவூட்டவே. தொழிற்துறைகளுக்கும் இது ஒரு சிறந்த வாய்ப்பு. பெரிய ஹோட்டல்கள் அபிவிருத்தி அடைந்து வரும் அதே நேரத்தில் மத்திய தர ஹோட்டல்கள், தங்குமிடங்கள், ஹோம் ஸ்டேஸ் என்பவற்றையும் மேம்படுத்தி பிரபல்யப்படுத்த உம்மால் முடியும். ஆஸ்திரேலிய அரசாங்கத்தின் உதவியுடன் ஸ்கில்ஸ் ஃபார் இன்க்ளூசிவ் குரோத் நிகழ்ச்சி திட்டம் வழங்கும். குட் மார்னிங், நான் ஷாவின், எஸ்ஓஜி ப்ரொஜெக்ட் ஆஃபீஸ்லேருந்து கலக்கிறேன். ஹலோ, நான் எஸ்ஓஜி ஆஃபீஸ்லேருந்து பேசுகிறேன். குட் மார்னிங், நான் பிரசன்னா வந்து எஸ்ஓஜியிலேருந்து கலக்கிறேன், பர்டிகுலர் ஆஃபீஸ்லேருந்து. எனக்கு பர்கர் சாண்ட்விச், ஸ்மோக் சிக்கன் அண்ட் எக்ஸ் பர்கர் சாண்ட்விச், அதோட நார்மல் சாண்ட்விச் கொற்றம் சாண்ட்விச் ஒன்றும், நார்மல் சாண்ட்விச் ஒன்றும், பர்கர் ஹாம் வித் சீஸ், அடுத்து வந்து பர்கர் பன் வித் எக், நம்பர் 5 ரோசை ரோலின், ரோசை ரோலின், பட்டிக்லோ, பட்டிக்லோ. இந்த டீம்ல இருக்கிறவங்க என்ன செய்ய போறாங்கன்னு நாங்க இப்ப கேட்டு பார்க்கலாம். என்ன செய்ய போறீங்க? எங்களுக்கு சாண்ட்விச் ஆர்டர் ஒன்று வந்திருக்கு, அதான் நாங்க டீமா செய்யறோம். நாங்கள் டைமுக்குள்ளே கொடுக்கணும். நல்லது.
எல்லாரும் கஷ்டப்பட்டு சமைச்சு கொண்டு இருக்கிறாங்க. ஆனா நீங்க என்ன ஓலையில ஏதோ பின்னி கொண்டு இருக்கிறீங்க? சமைக்க போக நேரம் போதுமா? நாங்க புதிய முறையில ஒரு பிரசன்டேஷன் செய்யத்தான் எதிர்பார்க்கிறோம். அப்ப இது முடிய சமைக்க போவீங்களா? ஓ, இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. சரி, பாக்கலாம் இவங்க என்ன செய்ய போறாங்கன்னு. என்ன செய்ய இருக்கு இன்னும்? அது டூனா சாண்ட்விச்சு, எனி சாண்ட்விச். நூறு கிராம் சாக்லேட்டில் 14 தேக்கரண்டி அளவு சீனி மற்றும் பல கேக்கின் ஒரு துண்டு 10 தேக்கரண்டி அளவு சீனியை கொண்டுள்ளது என்பது உங்களுக்கு தெரியுமா? சீனி மற்றும் சீனி அதிகளவுள்ள உணவுகளை உட்கொள்வதை இன்று முதல் குறைத்துக் கொள்ளுங்கள். சீனி பாவனையை குறைப்பதன் மூலம் ஆரோக்கியமாக வாழுங்கள். அனைவரும் ஒரு சில நிமிஷ நேர வித்தியாசத்துல தான் வந்தாங்க. ஒரே நேரம் தான், பெரிய அளவுல வித்தியாசம் இல்ல. மூவரும் ஒரே நேரத்துல தான் வந்தாங்க, சின்ன வித்தியாசம் தான். நாங்க உண்மையில பிரசன்டேஷனை கவனிப்போம், அடுத்து சுவைய பார்ப்போம். பிரசன்டேஷன் டேஸ்ட் போலவே கஸ்டமர் ரெக்யர்மெண்ட் சரியான முறையில் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கிறதா என்பதை கவனிப்பதில் அதிக முன்னுரிமை கொடுத்திருக்கோம். கொஞ்சம் என்னடா, எனக்கு வெட்டிக்கொள்ளலாம் எனக்கு அவ்வளோ இடம் தெரியாது. ஸோ நான் மெப்பை பார்த்து வந்தேன்னா ஸோ அதெல்லாம் கொஞ்சோண்டு டிலே ஆயிடுச்சு. நான் டைமுக்குள்ள கொடுக்கணுமெண்டு டீமாக நாங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி நாங்கள் டைமுக்கு கொண்டு வந்துட்டோம். நான் ஆர்டர் பண்ணதெல்லாம் வந்திருக்குது. டைரக்டாக இந்த இடத்துக்கு வந்தேன். ஒரு 2 நிமிஷம் என்னவோ தான் சகோதரி வந்திருந்தாங்க நமக்கு முன்னுக்கு. கொஞ்சம் அங்கே லேட்டாக இருந்தாலும் இடம் சரியாக தெரிஞ்சபடியா டைமுக்கு நானும் வந்து சேர்ந்துட்டேன். இன்றைய காலகட்டங்களில் தொழில்நுட்பம் உள்ளுடையாத இடங்களே இல்லை என்று கூறலாம். அதே போன்று பெண்கள் வீட்டில் இருந்தவாறே சுற்றுலாத்துறையில் தங்களது பங்களிப்பை உறுதிப்படுத்துவதற்காக பெண்களை டெக்னாலஜி செக்டரில் நாங்கள் ஈடுபடுத்தியுள்ளோம். உதாரணமாக கூறப்போனால் டெஸ்டினேஷன் டெவலப்மெண்ட், கண்டென்ட் ரைட்டர்ஸ்,
போட்டோகிராஃபர்ஸ் போன்ற துறைகளில் பெண்களை ஈடுபடுத்தும் முகமாக பயிற்சிகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. பெண்களை மாத்திரம் வலுப்படுத்தி போதாது என்பதன் காரணமாக அவர்களை சார்ந்த சமூகம் கட்டமைப்புகள் கொள்கைகளிலும் மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டியுள்ளது. எஸ்ஓஐஜி தேசிய மட்டத்தில் கொள்கைகளில் மாற்றங்களை ஏற்படுத்தும் முகமாக அதனுடன் தொடர்பு படைய பங்குதாரர்களுடனும் சேவை வழங்குநர்களுடனும் தற்போது பணிகளை ஆற்றிக்கொண்டிருக்கின்றன. ஒரு சாண்ட்விச் அவனுடைய லைஃப்பை வந்து சேஞ்ச் பண்ண முடியுமா? ஸோ போட்டியில் வந்து ஒரு சாண்ட்விச் வந்து சேஞ்ச் பண்ண முடியுமா? அண்ட் வந்து அவங்க பண்ண அந்த பர்கரோ அந்த ஹாட்டோக்கோ அது வந்து அவனுடைய லைஃப்பை வந்து சேஞ்ச் பண்ண முடியுமா? ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த 21 பேரையும் வந்து ஒரு மூணு டீமாக பிரித்து அந்த மூணு பேருக்கும் வந்து அவங்க ஒரு சேலஞ்ச் கொடுத்துருந்தாங்க. இது வந்து ஒரு டைம் சேலஞ்சோடு சேர்த்து அந்த சாப்பாடு அந்த ப்ரெசன்டேஷன் அதையும் தாண்டி அந்த டேஸ்ட் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறையா விஷயங்களை வந்து ஜட்ஜஸ் சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்து நம்ம செஃப் ஜெராட்கிட்டே கேட்டு பார்ப்போம். ஸோ என்ன நடக்க போகுது இனி? அது டீம் துணை இன்றைய போட்டியில் மூன்று குழுக்களில் ரெண்டு குழுவினர் தான் முன்னணிக்கு செல்ல போகிறார்கள். ஒரு குழுவினர் நீக்கப்பட போகிறார்கள். நீக்கப்பட போகும் குழுவில் உள்ள அனைவருமே எலிமினேட் ஆக போவதில்லை. அவர்களுக்கும் நாங்கள் ஒரு வாய்ப்பை வழங்கப் போகிறோம். அதாவது அக்குழுவில் உள்ள 7 பேரில் 4 பேரை தெரிவு செய்வோம். மூவர் நீக்கப்படுவார்கள். எங்கள் நடுவர் குழுவின் தீர்ப்பின்படி அதிக புள்ளிகளை பெற்ற குழு டீம் நம்பர் 2. அடுத்த இடத்தை பெறுகிறது டீம் நம்பர் 3. நான் ஏற்கனவே சொன்னதைப் போல மூன்றாவது இடத்தை பெற்ற குழுவில் உள்ள 7 பேரிலிருந்து மூவர் மட்டுமே நீக்கப்பட போகிறார்கள். நாம் அவர்களுக்காக இப்பொழுது ஒரு போட்டியை வைக்கப் போகிறோம். அவர்களிலிருந்து தெரிவு செய்யப்படும் 4 பேர் முன்னணிக்கு செல்வார்கள். மூவர் நீக்கப்படுவார்கள். ஆஸ்திரேலிய அரசாங்கத்தின் உதவியுடன் ஸ்கில்ஸ் ஃபார் இன்க்ளூசிவ் க்ரோத் நிகழ்ச்சி திட்டம் வழங்கும். என்னிடம் 1-7 வரை இலக்கங்கள் எழுதப்பட்ட கடதாசி சுருள்கள் இருக்கின்றன. அவற்றிலிருந்து நீங்கள் ஒன்றை தெரிவு செய்ய வேண்டும். நீங்கள் தெரிவு செய்த இலக்கம் குறிப்பிடப்பட்ட டிஷ்ஷில் உள்ள பொருட்களை பயன்படுத்தி நீங்கள் ஒரு உணவு தயாரிக்க வேண்டும். என்ன செய்றீங்க? நான் கிராமத்து பாணியில பால்கறியா சமைக்கிறேன். வெற்றி கிடைக்கும்னு தான் நினைக்கிறேன்.
கல்பனி இன்னைக்கு என்ன சமைக்கிறீங்க? இன்னைக்கு டீப் ஃப்ரை சிக்கன் செய்றேன். ஃபிஷ் ஷெல்லோ ஃப்ரை எம் செஞ்சு ஷெல்லோ ஃப்ரைட் ஃபிஷ். அந்த 21 பேருக்கும் இன்றைய நாள் வந்து போட்டி நடந்துச்சு. ஸோ அந்த 21 பேருக்கும் எப்படி போட்டி நடந்துச்சு அப்படின்னா, மூணு டீமாக அவங்க வந்து பிரிக்கப்பட்டாங்க. ஒரு டீமில் மொத்தமாக 7 பேர். ஸோ 7-3-21 சரி ஓகே 7-3-21 ஸோ 21 பேருக்கும் வந்து மூணு டீமாக பிரிக்கப்பட்ட அந்த மூணு டீமுக்கும் வந்து ஃபஸ்ட் காம்படிஷன் நடந்துச்சு. அதுக்கப்புறமா தேர்ட் வந்த இருக்காங்கள அந்த டீம், அந்த டீமில் மொத்தமாக 7 பேர். அந்த 7 பேரில் நம்ம 3 பேரை வந்து கண்டிப்பாக எலிமினேட் பண்ணியாகணும். ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்துட்டு அவங்களுக்கு வந்து ஒரு போட்டி நடத்துகிறோம். எப்படியான போட்டி அப்படின்னு சொன்னால், அவங்களே வந்து அந்த 7 பேருக்குமே வந்து சமைக்க வச்சு அவங்களுக்கு ஒரு போட்டி நடத்திருந்தோம். அந்த 7 பேரும் தான் இப்போது நம்ம பின்னாடி இருக்காங்க. ஸோ இந்த 7 பேரில் அடுத்த ஸ்டேஜுக்கு, அடுத்த போட்டிக்கு போக போகிற அந்த 4 பேர் யார், எலிமினேட் ஆக போகிற அந்த 3 பேர் யார் அப்படிங்கிற லிஸ்ட் எங்ககிட்ட இல்லை. அதை கொடுக்கறதுக்காக செஃப் ஜெரார்ட் மெண்டிசனை வந்து அன்போடு அழைக்கிறோம். இன்றைய நாள் எப்படி போச்சு, நம்மளுடைய போட்டியாளர்கள்லாம் வந்து எப்படி வந்து பங்கு பெற்றிருந்தாங்க, பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயத்த செஃப் ஜெரார்ட் மெண்டிஸ் கிட்ட கேட்கலாம். அது தரங்கே குரூப். இன்றைய போட்டியில் 3 குழுக்களில் 2 குழுக்கள் முன்னேறி சென்றுள்ளன. 3வது இடத்தை பெற்ற குழு இங்கு இருக்கிறது. இவர்களுக்காக நாம் மேலும் ஒரு போட்டியை வைத்தோம். இவர்களிலிருந்து 4 பேர் மாத்திரமே தெரிவு செய்யப்படுவார். அவர்கள் யார் என்று சுதர்சன் இப்பொழுது உங்களுக்கு கூறுவார். நன்றி செஃப் ஜெரார்ட். சோ முதலாவது அனுஷ்கா. போட்டியிலிருந்து நீக்கப்படுபவர்கள் யார்? அவர்தான் மிதுஷியா. அடுத்ததான் நம்ம கூப்பிடுறது யார் அப்படின்னு மகேஷ். ஸோ அதே மாதிரி நம்ம வந்து ஒரு ஆள் வந்து எலிமினேஷன் மறுபடியும் ஒரு ஆளை பண்ணியாகணும். ஸோ யார் அந்த நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வடி வழங்கி கல்பனி. நீங்க இந்த சைடு வாங்க. சந்தமாலி தயாசி ரெண்டு பேரும் தான் இப்போ மீதி இருக்கிறாங்க. அதாவது எங்களுடைய முதலாவது எலிமினேஷன் ரவுண்ட். தயா சொல்லுங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க? நல்லா செஞ்சிருக்கேன். எனக்கு தெரிஞ்சதை படிச்சதை வச்சு செஞ்சிருக்கேன். நம்பிக்கை இருக்கு எனக்கு. ஜெயம் பராஜய. வெற்றி தோல்வி என்பது வாழ்க்கையில வலிமையானது. ஆனாலும் தோல்வியை கண்டு துவண்டு போகாம முன்னணிக்கு செல்ல வேண்டும் எனவே நான் விரும்புகிறேன். ரெண்டு பேர் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஸோ ரெண்டு பேர் இருக்காங்க, சந்தமாலி தயாஸ். தயாஸ் வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போறாரு.
அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறது தயாஸ், கல்பனி, மகேஷ் அண்ட் அனுஷ்கர் அண்ட் எலிமினேட் ஆன அந்த மூணு பேர் சந்தமாலி, மிதுஷியா அண்ட் வடிவு வடிவலகி. ஸோ இவங்க மூணு பேர் வந்து எலிமினேட் ஆனாங்க, இவங்க நாலு பேர் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போனாங்க. ஒவ்வொரு போட்டியிலையும் வந்து எலிமினேட் ஆவாங்கல்ல, ஸோ அவங்களுக்கு வந்து ஃபைனலாக செமிஃபைனலில் ஒரு போட்டி நடக்கும். அந்த போட்டியிலேருந்து ஒரு ஆளுக்கு ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்க பெறும். ஸோ அடுத்த வாரம் சந்திக்கலாம் சூப்ரீம் செஃப் சீசன் 2. நான் நல்லா சமைச்சேனான் அது வராது, கொஞ்சம் கவலையாக இருந்தது, அதுதான் பிரச்சனை, வேற ஒன்றும் இல்லை. குரூப் துணாக்கு திப்பா மூன்று டீம்ஸ் இருந்தது, நாங்கள் மூன்றாவது இடத்தை பெற்றோம். எங்களுக்கு இன்னும் ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அந்த போட்டியில் நான் எனது திறமையை வெளிப்படுத்தி முன்னணிக்கு வந்தது சந்தோஷம்.